எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உணவு முறைகள்லாம் நம்ம மெய்வழி மக்கள் எந்த மாதிரி உணவு முறைகள் எடுத்துக்கணும், எது எடுத்துக்கிட்டால் உடலுக்கு ஆரோக்கியம், எது உடலுக்கு நன்மை பயக்கும் அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெய்வம் பல இடங்களில் பலவாறாக நமக்கு அருளி செய்திருக்கிறாங்க. அதை ஒரு விளக்கி காட்டியிருக்கிறாங்க. நம்ம அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த உணவு முறைகள் எடுத்துக்கிட்டு அந்த உணவு பழக்கத்தில் நம்ம இருக்கும் பொழுது இந்த உடல் சிறப்பானதாக இருக்க வாய்ப்பு இருக்குது. மெய்ஞானத்துக்கு முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடல் தான். உடல் வந்து ஒரு வாகனமாக இருக்குது. வாகனமானால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உயிர் இருக்குது, அந்த உயிர் எதில் பயணம் பண்ணுதோ அந்த உடலில் பயணம் பண்ணுது. அப்போ அந்த உயிர் இந்த உடலுக்குள்ளே ஒரு சுகமாக இருக்கணும் அப்படின்னா, இந்த உடல் சுகமாக இருக்கணும். இந்த உடல் சுகமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். நோய் நொடி இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம உணவுகள் ஒரு வந்து தெய்வம் நமக்கு என்ன உத்தரவிட்டிருக்காங்களோ அந்த கட்டுப்பாட்டில் நம்ம இருக்க பழகணும். அதாவது தெய்வம் ரொம்ப அழகாக குறிப்பிட்டு காட்டுவாங்க என்னென்னா, உனக்குள்ளே என்னென்ன போகுது, மூணு போகுது. காற்று போகுது, தண்ணி போகுது, உணவு போகுது. இது மூணு தான் போகுது. இந்த மூணு வழியாக தான் இந்த உடலானது இயங்கிக்கிட்டு இருக்கு, நமக்கு நல்லா தெரியும். இந்த மூணில் முதலில் இருக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, காற்று. அதை நம்ம ஏதாச்சும் கட்டுப்படுத்த முடியுமா? அது நல்ல காற்று தீய காற்றுன்னு பார்த்து சுவாசிக்க முடியுமா? முடியாது. அது ஏதோ சுவாசிக்கிறோம் உடலில், நமக்கு வந்து சுத்தமான காற்று வேணால் ஏதாச்சும் ஒரு காட்டுக்குள்ளே தான் போய் உட்காந்துக்கணும், அப்போ தான் வந்து சுத்தமான காற்று கிடைக்கும். இப்போ காடுகளும் இல்லாததுனால நமக்கு என்ன காற்று கிடைக்குதோ அதை தான் நம்மளால் சுவாசிக்க முடியுது. இப்போ காற்று நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, ஏதோ ஒன்றை சுவாசிக்கிறோம். தண்ணீர், தண்ணீர் ஓரளவு எல்லாருமே சிறப்பாக ஒரே மாதிரி தான். உலகம் ஃபுல்லாக எங்கே போய் குடிச்சிங்கனாலும் தண்ணி ஒரே இது தான். அது கொஞ்சம் தூய குடிநீராக நம்ம குடிச்சிக்கிட்டோம்னா இந்த உடலுக்கு நல்லது. அதுக்கடுத்து மூணாவது தான் எல்லாருக்கும் பாதிப்பு உண்டாக்கக்கூடிய உணவு. இந்த உணவு தான் இந்த உடலை வந்து நிர்ணயிக்குது. இந்த உடல் எப்படி இயங்கணும் அப்படிங்கிறத நிர்ணயிக்குது. அதுக்கு தெய்வம் எளிமையாக ஒரு உதாரணம் என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன் கண்ணும் மனமும் எதை விரும்பி உண்ணணும்னு நினைக்குதோ அதை நீ உண்ணாத, அது உன் உடலுக்கு கேடுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு காய்கறி கடைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். காய்கறி கடைகளில் போய் நில்லுங்க, பாவக்காய் இருக்குது, சுரக்காய் இருக்குது, ஒரு புடலங்காய் இருக்குது, கத்திரிக்காய் இருக்குது, எல்லா காய்கறிகளும் இருக்குது. நம்ம மனமோ நம்முடைய நாக்கோ இதை செய்ய, இந்த பாவக்காய் பொரியலை செஞ்சு சாப்பிடு, இந்த கேரட்டை செஞ்சு சாப்பிடுன்னு என்னைக்கா சொல்லி பார்த்துருக்கீங்களா? சொல்லவே சொல்லாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனம் வந்து இவனை கொண்டு போய் கெடுதலில் தள்ளணும். அதுதான் அதோடைய நமக்குள்ளே இருக்கிற மனதின் வேலை என்னென்னா, இவனை கெடுதலில் தள்ளணும். அப்போ காய்கறி கடையிலே நமக்கு எந்த வித ரியாக்ஷனும் காட்டாது, மனம் கம்முன்னு இருக்கும், நம்மளாக ஏதாச்சும் வாங்கிட்டு வந்ததான். இதே ஒரு பேக்கரியிலேயோ இல்லை ஒரு ஹோட்டல்லையோ இல்லை வேறு ஏதோ ஒரு உணவகங்கள்லையோ இல்லை ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் போய் பாருங்கள், மனம் பறக்கும். அதை தின்னு இதை தின்னு இப்போ தான் என்னென்னமோ வருது, எல்லாத்தையும் தின்னு தின்னு தின்னுன்னு சொல்லும். அப்படி அதெல்லாம் நம்ம திங்கக்கூடாது. அப்போ நம்ம இந்த உடலை பராமரிக்கணும்னா தெய்வம் நமக்கு எளிமையான உபாயம் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, உன்னுடைய மனமும் நாக்கும் எதை வந்து தின்னுன்னு சொல்லுதோ அது உன் உடலுக்கு கெடுன்னு ஒரே வார்த்தையில் சொல்லி கொடுத்துட்டாங்க நமக்கு. அதுலேயும் இன்னொன்று இருக்குது, உடல் மொழின்னு ஒன்று இருக்குது, மனமொழின்னு ஒன்று இருக்குது. இப்போ உடல் மொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசி அப்படின்னு நமக்கு வெளிப்படுத்தும், தாகமாக இருக்குதுன்னு சொல்லும். அப்போ பசி அப்படின்னா நம்ம என்ன போட்டாலும் சரிக்க தயாராக இருக்குது, ஆனால் அந்த என்ன போடுறோம் உள்ள அப்படிங்கிறது தானே விஷயமே இருக்குது. முதல்ல நம்ம என்ன சாப்பிட்ணுங்கிறத தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ ஆடு மாடு இருக்குது, யாராச்சும் போய் சொல்லி கொடுத்தாங்களா, இந்த புல் சாப்பிடு நீயே, இந்த புல் சாப்பிடு, வேலை வேலைக்கு தண்ணி குடியே, இப்படி இப்படி இதுன்னு சொன்னாங்களா? இல்லை. ஒரு சிங்கத்தை கூப்பிட்டு இது சொன்னாங்களா? இல்லை. எதுக்கும் சொல்லலை. ஆனால் இந்த உலகத்தில் பிறக்கிற ஜீவராசிகள் எல்லாமே அதுக்கு என்ன உணவை சாப்பிடணும், எப்படி நம்ம நல்லா இருக்கணுங்கிறது இயற்கையாக தெரிஞ்சு வச்சுருக்கு. ஆனால் தெரியாத ஒரே ஒரு மக்கு உயிரினதுன்னு பார்த்தீங்கன்னா மனுஷன்தான். இவனுக்கு தான் எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாதுனே தெரியறதில்ல. எதையாச்சும் உள்ளே அனுப்பிட்டு அப்புறம் மருத்துவர்கிட்ட போய் நிற்க வேண்டியதாக இருக்குது. முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்னா, ஒரு வண்டி வாங்குகிறோம், இந்த உடலை ஒரு வாகனம்னு வர்ணிச்சிட்டோம். உயிர் பயணம் பண்ணுகிற ஒரு வாகனம் இது. இந்த வாகனத்தின் மதிப்பு என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இன்றைய சந்தை விலையில் இறைவன் நமக்கு இனாமாக கொடுத்துருக்கிற இந்த வாகனத்துடைய மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4.5 கோடி ரூபாய். இந்த உடலுடைய மதிப்பு எவ்வளவு? 4.5 கோடி ரூபாய். நம்ம வந்து யாருமே ஏழையாக படைக்கல இறைவன். இந்த உடலின் மதிப்பு 4.5 கோடி. கண் இவ்வளவு, கிட்னி இவ்வளவு, இதயம் இவ்வளவு, இப்படி பிரித்து 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 வச்சா ஒரு 4.5 கோடி ரூபாய்க்கு இறைவன் நமக்கு இனாமாக கொடுத்துருக்குறாங்க இதை, இந்த வாகனத்தை. இந்த வாகனத்தை நம்ம எப்படி சிறப்பாக செயல்படுத்தணும்? உலகத்தில் இருக்கிற எல்லா வாகனங்களும் இயங்க 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 பழுதாகும், இந்த ஒரு வாகனம் மட்டும் இயங்க 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 நல்லாயிருக்கும். அப்படி ஒரு வாகனம் இறைவன் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. வாகனம் கொடுத்தாச்சிங்க, இப்போ இது டீசல் இன்ஜினா பெட்ரோல் இன்ஜினான்னு தெரியணும்ல.
எரிபொருள் நிரப்பணும், அப்போ தான் வண்டி ஓடும். டீசலாக பெட்ரோலாம் தெரியணும்ல. அப்போது நம்ம உடல் சைவத்துக்கானதா அசைவத்துக்கானதான் தெரியணும்ல. தெரிஞ்சால் தானே நம்ம வந்து அதுக்கான எரிபொருள் கொடுக்க முடியும். அப்போ இது நம்ம தெய்வம் தெல்ல தெளிவாக வேதத்தில் குறிப்பிட்டாங்க, மாமிசம் சாப்பிடுபவன் மிலேச்சன், அவனை எம்முடைய எண்ணமாகிய கரம் தீண்டாது, அவன் எப்பையும் நான் அவனை எண்ணத்திலிருந்து விலக்கியே வைக்கிறேன்ட்டாங்க. நீங்கள் கறிமீன் சாப்பிட்டீங்கனாலே தெய்வம் நமக்கு வேணும், நமக்கு நன்மை வேணும் அப்படின்னா நம்ம கறிமீன் சாப்பிடக்கூடாது. முதல்ல அது தெய்வம் வந்து ரொம்ப விலக்கி வச்சுட்டாங்க. அந்த வாக்கியத்தின் தொடர்ச்சியில் என்ன சொல்கிறாங்க, எதுக்குடா சாப்பிட்ற கறிமீன் அப்படின்னா சத்துக்காக அப்படின்னு சொல்கிறியே, மாடு இருக்குது வக்கீல தின்னுட்டு வண்டி இழுக்குது, சத்துக்காக தானே வேணும் உனக்கு, நீ வேணால் வக்கீல தின்னேன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம சத்துக்காக சாப்பிட்றோமா? சத்துக்காக சாப்பிடலை. அதையும் அதை விட இன்னும் நம்மளை ரொம்ப அவமானப்படுத்தும் விதமாக என்ன சொல்கிறாங்க வேதத்தில்னா, அப்படி உனக்கு சத்துக்காகனா பன்னி இருக்கு, பன்னி வந்து பாம்பு கடிச்சா கூட விஷம் தீண்டாது, அதோடைய உடல் வந்து அவ்வளோ வலுவாக அவ்வளோ அந்த தோலுக்கும் உடலுக்கும் நடுவில் இருக்கிற அந்த கொழுப்பு தன்மை வந்து அவ்வளோ அதிகமாக இருக்குது, அவ்வளோ சத்துள்ளதாக இருக்குது பன்னி, உனக்கு ரொம்ப சத்து வேணும் அப்படின்னா பன்னி சாப்பிட்றத சாப்பிடேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அசைவம் சாப்பிட்றத அவ்வளோ தூரம் கீழ்த்தனமாக நமக்கு விளக்குறாங்க. அதில் அவங்களுக்கு என்னங்க லாபம், நம்மளை கறிமீன் சாப்பிட வேணாம்னு சொல்கிறதுல அவங்களுக்கு என்ன லாபம்னா, இந்த வாகனத்தை உண்டு பண்ணிய ஓனர் அவங்க, அவங்களுக்கு தெரியும் இந்த வாகனத்துக்கு என்ன போட்டால் இந்த வாகனம் சிறப்பாக இயங்கும், என்ன போட்டால் சிறப்பாக இயங்காதுன்னு இறைவனுக்கு தெரியும், நம்ம தெய்வத்துக்கு தெரியும். அதனால தான் அவங்க இது வேண்டாம்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த உயிர் வதை சம்மந்தப்பட்டு நமக்கு தெய்வம் சொல்லலை, அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு கோழியை வெட்டி சாப்பிட்றோம், ஆடை வெட்டி சாப்பிட்றோம், அதில் அது சித்திரை வதை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலை, அது வந்து சொல்லலை தெய்வம். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு உயிர் இறந்தால் மட்டும்தான் இன்னொரு உயிர் வாழும்படி இறைவன் வடிவம் வச்சுருக்காங்க இந்த உலகத்தை. நீங்கள் எதுவாக இருக்கட்டும், நீங்கள் கல்லையோ மண்ணையோ தின்னு உயிர் வாழ முடியாது. நீங்கள் உயிர் வாழ்கிறதுக்கு ஒரு காய்கறியை சாப்பிட்டாகணும், பழங்களை சாப்பிட்டாகணும், அல்லது ஒரு கீரை வகைகள் தானியங்கள் ஏதோ ஒன்று சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டா தான் இந்த உடலானது நல்லா செயல்படும். அப்போ இந்த உடல் செயல்படுறதுக்கு ஏதோ ஒரு உயிர் தன்னை தியாகம் பண்ணுது. ஒரு நெல், நம்ம அரிசி சாப்பிட்றோம்னு நினைக்கிறோம், ஒரு நெல் இருக்குது, அந்த நெல்லை கொண்டு போய் போடுறோம் நிலத்தில், அது ஒரு நெல் செடியாக வளருது. அது பார்த்திங்கன்னா அதில் நெல்மணிகள் அவ்வளோ வந்துடுது, அது ஒரு நெல் விதை பல்லாயிரக்கணக்கான நெற்கதிரிகளை கொண்டு வந்துடுது. அப்போ ஒரு நெல் தன்னுடைய பரம்பரையே அழிக்குது. யாருக்காக? நம்ம மனிதனுக்காக தன்னுடைய இனத்தை அழித்து நம்ம தட்டில் இருக்குது. ஒரு அரிசியும் ஒரு பருக்கையும் ஒரு கோதுமையும் ஒவ்வொரு பருப்பும் எல்லாமே அதுக்கு பின்னாடி வரக்கூடிய அதோடைய பரம்பரையை அழிச்சிட்டு நம்ம தட்டில் வந்திருக்கு. அப்போ இது வந்து உயிர் சம்மந்தப்பட்டதோ உயிர் வதை சம்மந்தப்பட்டதோ இல்லை. ஆடு மாடை வெட்டினா பாவம் அந்த மாதிரி கிடையாது. இந்த உடலுக்கு அசைவ உணவு வேண்டாம் அப்படின்னு தெய்வம் சொல்கிறாங்க. சரி, இந்த உத்தரவு. அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது கறிமீன் சாப்பிடக்கூடாது. சரிங்க, தெய்வம் சொல்லிட்டாங்க நமக்கு இந்த வாகனம் சைவத்துக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கா அசைவத்துக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் எளிமையாக நம்ம இந்த அசைவம் யாராச்சும் சாப்பிட்டா கூட விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ மாடு இருக்குது, புல் திங்கிது, அதுக்கு அதோட செரிமான மண்டலத்துக்கு புற்கள் இதெல்லாம் சாப்பிட்டா அதுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அது தெரியுது, அதெல்லாம் போய் சாப்பிடுது. இப்போ பூனை இருக்குது, ஒரு சிங்கம் இருக்குது, ஒரு புலி இருக்குது, இதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, அதுங்க அசைவம் மாமிசத்தை சாப்பிட்டா மட்டும்தான் அதோடைய உடலானது செரிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மையில் இருக்குது. அப்படி இரு வகையான உணவு உண்ணிகள் இருக்குது. நம்ம இது ரெண்டில் எது, நம்ம மட்டும்தான் குழப்பமாக இருக்கிறது, மற்ற உலகத்தில் எல்லா உயிரினங்களும் குழப்பமே இல்லாமல் இருக்குது, நம்ம மட்டும்தான் ரொம்ப குழப்பமாக இருக்கோம். என்ன தாங்க சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு, நான் அசைவ உண்ணியா சைவ உண்ணியா அது முதல்ல நான் தெரிஞ்சுக்கிறேன், அப்புறம் நான் சாப்பிட்றத முடிவு பண்ணுறேன்ட்டு. இப்போ அசைவ சாப்பிட்ற உயிரினங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பல் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல ரெண்டு பல் இப்படி ஷார்ப்பாக கூர்மையாக நீட்டிகிட்டு இருக்கும் பார்த்துருக்கீங்களா, கோரைப்பற்கள்னு சொல்லுவாங்க அது. அவை எல்லாமே அசைவ உண்ணிகளுக்கு இருக்கும். இந்த ரெண்டு பல்லாம் அப்படி நீட்டி, ஏன்னா அது அந்த மாமிசத்தை அப்படி பிடிச்சி கவ்வி அது அந்த கழுத்தில் அந்த சிறுத்தைலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், சிறுத்தை புலி சிங்கம் அந்த கழுத்தில் அப்படி கருகிட்டு பாருங்கள். அப்போ இந்த ரெண்டு கோரை பொருட்களும் கழுத்தில் இறங்கி அதை வந்து அந்த தனக்கு இரையாக போகிற அந்த உயிரை கொன்று சாப்பிட்றதுக்காக அந்த கோரை பொருட்களும் ரொம்ப ஷார்ப்பான பொருட்களும் அதனுடைய வாயில் இருக்கிறத நாம் பார்க்க முடியுது. இதே சைவ உண்ணிகளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுங்களுக்கு தட்டை பற்கள் இருக்கும். இப்படி பல்லுக்கள் எதுவுமே அந்த 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 நீளமான அந்த கூர்மையான பற்கள் இருக்காது, தட்டையான பற்கள் இருக்கும். ஆடு மாடு மான் இந்த மாதிரி புற்கள் சாப்பிட்ற, அதாவது சைவம் சாப்பிட்ற விலங்குகளை பார்த்திங்கன்னா தட்டையாக இருக்கும். இப்போ நம்ம முடிவு பண்ணிக்குவோம், ஏன்னா
ஜீரண மண்டலத்திலிருந்து நேரடியான தொடர்பு எது இருக்குன்னா பல்லு தான் இருக்குது. வாய் தான் ஜீரண மண்டலத்தின் முதல் ஜீரண உறுப்பு. எதே வாய். ஏன் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவானது ஒரு 50% இங்கேயே நம்ம மென்று சாப்பிட்றதால இங்கேயே ஜீரணமாகி தான் உள்ளே போகுது. அப்போ ஜீரண மண்டலத்தின் நேரடி தொடர்பில் இருக்கிறது வாய். அப்போ அந்த வாயில் வந்து பற்கள் இருக்குது. அந்த பற்களுக்கு தெரியும் இவனுக்கு என்ன உணவு சாப்பிட்டா உள்ளே போகணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நேராக கண்ணாடியில் போங்க, நேராக பாருங்கள், நல்லா பல்ல நல்லா சிரித்து பாருங்கள். எங்கேயாச்சும் உங்களுக்கு இப்படி நீளமாக ரெண்டு பல் இருக்கான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா நீங்கள் அசைவ உண்ணி தான், நீங்கள் அசைவம் சாப்பிட்லாம் தாராளமாக, உள்ளே போனால் ஒன்றும் பண்ணாது. ஆனால் பல்லில் உங்களுக்கு அந்த நீளமான அந்த கோரைப்பல் இல்லை, அந்த சிங்கப்பல் இல்லை, உங்களுக்கு தட்டையாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் உடல் அசைவத்துக்கானதுக்கு இல்லை, தட்டை பற்கள் கொண்ட சைவ உண்ணி தான் நாம் அப்படிங்கிறத இந்த வெளி உலகமோ மருத்துவ உலகமோ எல்லாம் ஒத்துக்குது. அப்போ நம்ம தெய்வம் சொல்கிறது நமக்கு எவ்வளோ பொருத்தமாக இருக்குது பார்த்தீங்களா. தெய்வம் அசைவம் சாப்பிடாதீங்கிறாங்க. வெளி உலகத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம உடலானது சைவத்துக்காகவே தான் இருக்கே, சைவம் சாப்பிடும்பொழுது நல்லாயிருக்கும் அப்படின்னு வெளி உலகம் மருத்துவ உலகம் சொல்லுது. அப்போ ரெண்டு பொருந்தி போதா? அப்புறம் எதுக்கு நம்ம அசைவம் சாப்பிடணும்? விட்டுடலாமே. இன்னொரு விஷயமும் நமக்கு அசைவம் சாப்பிட்றதுல ஒரு தீமை இருக்குது. அது என்னென்னு பாருங்கள். இப்போ எல்லா காய்கறிகள் இருக்குது, கீரை வகைகள் இருக்குது, அது எல்லாத்துலேயுமே நுண்ணுயிரிகள் இருக்குது. நம்ம சாப்பிடும்போது அது நமக்கு சத்தாக மாறுது. இதில் என்னென்னா நம்முடைய உடல் சைவத்துக்காக வடிவமைக்கப்பட்டிருப்பதனால நம்ம அந்த காய்கறிகள் கீரைகளில் பழங்களில் தானியங்களில் இருக்கிற நுண்ணுயிரிகளோ கிருமிகளோ நம்ம உடலில் போய் எந்த தீமையும் நமக்கு பண்ணுறதில்ல, அது இயல்பாக செறிவிச்சு நார்மலாக போயிடுது. ஆனால் விலங்குகளில் இருக்கிற நுண்ணுயிரிகள் வந்து நம்முடைய உடலுக்கு ரொம்ப தீமை ஏற்படுத்துவதாக இருக்குது. நீங்கள் எத்தனையோ நோய்கள் உலகத்தில் பரவுறதை நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. சிக்கன்குனியா பரவும், பன்றி காய்ச்சல்னு பரவும், வௌவால்லேருந்து ஏதாச்சும் ஒன்று பரவுது அப்படின்னு சொல்லுவாங்க, இப்படி எலியிலேருந்து பிளேக் நோயின்னு ஒன்று பரவுச்சு. இப்படி இந்த மாதிரி உயிரினங்களில் இருந்து வர்ற கிருமி, இப்போ கொரோனா கூட சைனாவில் வந்து ஏதோ ஒரு மீன் வந்து கடல்லேருந்து பிடிச்சி சாப்பிட்டு அது வந்து மனிதனுக்கு ஒத்துக்காமல் வந்துச்சுன்னு கூட ஒரு தாட்டு இருக்குது. அப்போ உலகத்தில் இந்த அசைவத்தை நம்ம சாப்பிட்றதுனால அது நமக்குள்ளே போய் உண்டு பண்ணுற நோய்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. என்ன காரணத்துக்கு நோய் வருதுன்னே தெரியாமல் வரும். நான் ஒன்றுமே பண்ணலைங்க, நல்லா தாங்க இருந்தேன், ஏன் இப்படி வந்துச்சுன்னு தெரியலன்னா நீ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாய் ருசிக்காக சாப்பிட்டு உடலில் கொஞ்சம் கொஞ்சமாக தங்கி அது நோயை உண்டு பண்ணுது. அப்போ நம்ம இந்த 4.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த வாகனத்துக்கு எரிபொருள் எது? சைவ உணவுகள் தான் எரிபொருள். அந்த சைவ உணவுகள் சாப்பிட்டிங்கன்னா இந்த வாகனம் சிறப்பாக இயங்கும், அசைவ உணவுகள் ஆகாது. அப்போ முதல்ல நம்ம ஒன்றில் கிளியர் ஆகிட்டோம். அசைவ உணவுகள் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டியது. அது நம்ம மெய்வழி சட்டப்படி, தெய்வ சட்டப்படி இந்த உடலுக்கு ஆகாது, ஜீவனுக்கும் ஆகாது, நம்ம தெய்வம் அவர்களின் கருணையும் நமக்கு கிடைக்காது. நம்ம அசைவ உணவு சாப்பிட்டோம்னா எந்த காரணமும் சொல்லி நம்ம அதை சாப்பிடக்கூடாது. நான் அங்கே இருக்கேன், இங்கே இருக்கேன், எனக்கு அதை சாப்பிட்டா தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு அப்படின்லாம் சொன்னால் பாதிப்பு தெய்வத்துக்கு ஒன்றும் கிடையாது. அவங்க வந்து நமக்கு ஒரு நன்மை சொல்கிறாங்க, நீங்கள் அதை பின்பற்றுனா நமக்கு நல்லது, பின்பற்றலைன்னா நமக்கு பாதகமே தவிர தெய்வத்துக்கு ஒன்றும் கிடையாது. சாப்பிடுங்க. நாளைக்கு டாக்டர்கிட்ட போய் நின்ன உடனே டாக்டர் சொல்லுவார் பாருங்கள், எப்போ அறிவு வரும் தெரியுமா எல்லாருக்கும்? அப்போ சொல்லுவார் டாக்டர் போனோன்னு, இந்த ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அசைவம் சாப்பிடாதீங்க, டீ காஃபி சாப்பிடாதீங்க, கறிமீன் சாப்பிடாதீங்க, இந்த சிம்பிளாக இட்லி தோசை சாம்பார் ரசம் கஞ்சி இந்த மாதிரி சிம்பிளாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவார். எப்போ உடலில் நோய் வந்து அவர்கிட்ட போனதுக்கப்புறம் அவர் சொல்லுவார், அப்போ தான் தெரிஞ்சோம். ஏன் இயல்பாகவே நம்ம இதை கடைபிடிக்கலாமே, டீ காஃபி சாப்பிடாமல், அசைவ உணவுகளை சாப்பிடாமல், மாமிசம் சாப்பிடாமல், உடலை இட்லி தோசை இப்படி எளிமையான உணவுகள் சாப்பிட்டு நம்ம மெயின்டைன் பண்ணலாமே. அப்போ நமக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் தெரியும், தெய்வம் அங்கே நமக்கு வேதத்தில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதை பண்ணாதானே. நம்ம அதை மீறி பண்ணிக்கிட்டு அப்புறம் அது வந்துருச்சு இது வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? தெய்வம் அழகாக சொல்லுவாங்க பாருங்கள், ஐம்பொறிகள் கொண்டது உன் உடல். ஐம்பொறிகள் மூலமாக இயங்குது, மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த 5 மூலமாக இயங்குது. இந்த 5 நிர்வாகம் பண்ணுற டிரைவர் யார்? இந்த வாகனத்தை ஓட்டுற டிரைவர் யார்? மனம். அந்த மனமானது ஓனர் இங்கே பக்கத்தில் உட்காந்துருக்காரு, அறிவு. அவர் அறிவு சொல்கிறாரு, நீ இந்த ரூட்டில் போ அப்படின்னா அந்த ரூட்டில் போனால் தானே அந்த வாகனம் சிறப்பாக போகும். அதை விட்டு மனம் இஷ்டத்துக்கு ஓட்டிகிட்டு இருந்துச்சுன்னா அந்த வாகனம் பழுதாகி போய் இடிச்சுக்கிட்டு எங்கேயாச்சும் நிற்கும். எவ்வளோ அழகாக நமக்கு தெய்வம் சொல்லிக் கொடுக்குறாங்க பாருங்கள், மனம் அறிவு அப்படின்னு தெய்வம் சொல்லுவாங்க. அந்த ஐம்பொறிகள் கொண்ட இந்த உடலை செலுத்துகிற தலைவன் யார்? மனம் அப்படின்னு தெய்வம் சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இந்த மனமானது இந்த உடலை வந்து கொண்டு போய் எப்படியாவது சாச்சிடணும் அதுக்கு. அதாவது இந்த உடலுக்கு நோய்கள் எப்படி வருது அப்படின்னு ஒரு கணக்கு பார்த்தோம்னா,
ஒரு 80% நோய்கள் மனம் சார்ந்து வருவதாக அவர் கணக்கெடுத்திருக்காங்க. தனக்கு தானே அவர் வித்துக் கொள்றது, அதாயிருமோ இதாயிருமோ இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ எனக்கு இது நடந்துச்சு இது நடந்துச்சு எதையாச்சும் குழப்பி 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 இந்த மனதை மனமானது இவனை ஒரு மாதிரி பண்ணி பண்ணி தான் அவனுக்கு நோய் வருதான் 80% நோய்கள். பாக்கி ஒரு 10% நோய்கள் எப்படி வருதுன்னா அந்த பரம்பரை நோய்கள். சில நோய்கள் வந்து ஏன்னா அப்பா அம்மாவோட ஜீன்லேருந்து நம்ம வர்றோம், அவங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதில் 50% நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நம்ம ஒன்றும் கட்டுப்படுத்த முடியாது, அது வரதான் செய்யும். ஜெனட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்களா, ஜெனட்டிக்கில் வர்றது வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து ஒரு 5% நோய்கள் நம்ம சாப்பிட்ற உணவு முறைகள் மூலமாக வர வாய்ப்பு இருக்குது. அதில் அதை பற்றி தான் இப்போ நம்ம பேசுகிறோம். பாக்கி இருக்கிற ஒரு 5% தான் எதிர்பாராத விதமாக, இப்போ கொரோனா வந்துச்சு இல்லை, கொரோனா பாக்கி எத்தனையோ நோய்கள் வந்துச்சு, அந்த மாதிரி திடீர்னு ஏதோ ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பம் காரணமாக வர வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம இந்த 80% நோய் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், தெய்வத்தை சார்ந்து இருக்கணும், அவங்க சொல்படி பொருளாதவனாக இருக்கணும். அறிவு அவங்க நம்ம மனம், நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற ஆசையை நீக்கிட்டால் அறிவாயிரும் அப்படின்னு தெய்வம் நமக்கு வேதத்தில் சொல்லி கொடுத்தாங்க, நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் பார்த்தோம். அப்போ நம்ம தெய்வ சொற்படி பொருளாதவனாக நடக்கணும். இப்போ இதில் இன்னொன்று நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்ரோல் கார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தெரியாமல் டீசல் ஊற்றிடுறோம், உடனே என்னாகும், உடனே நம்ம டீசல் அந்த டீசலை மட்டும் எடுத்து விட்டுட்டு திருப்பி பெட்ரோல் ஓடணும் ஓடணும்னு நினைக்கிறீங்க, ஓடணும்னு நினைக்கிறீங்களா, ஓடாதபடி. அது என்ன பண்ணணுமா, அந்த பெட்ரோல் காரு அதில் டீசலை ஊற்றிட்டோம் நம்ம, அது வந்து எங்கெங்கெல்லாம் பயணம் பண்ணியிருக்கோம் காருக்குள்ளே, அது எல்லா பொருளையும் கலட்டி சுத்தம் பண்ணி காய வச்சு திருப்பி மாட்டினா தான் அந்த கார் பெட்ரோல் போட்டிங்கன்னா ஓடுமா அப்படின்னு கேள்விப்பட்டேன் நான். அப்போ நம்ம உடலும் அப்படி தானே, நம்ம ஏதோ ஒன்று சாப்பிட்டோம்னா அது எங்கெங்கெல்லாம் போகுது, உடலுக்குள்ளே ரத்தமாக மாறுது, உடலில் இருக்கிற எல்லா பாகங்களுக்கும் போகுது. அப்போ நம்ம எதை தவிர்க்கணும், இதை தவிர்க்கணும்.